திருச்சி அதிமுகவின் வீழ்ச்சி, என்ன செய்ய போகிறது தலைமை? ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் அதிமுகவை பலவீனப்படுத்தின. ஆட்சியில் இருந்த போதே பலவீனமடைந்திருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார். ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு பொறுப்புக்கு வந்த பிறகு கட்சியின் வளர்ச்சிக்காக அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கட்டுக்கோப்பாக இருந்த கட்சி சில நேரங்களில் நிலை தடுமாறியதாகவும் இரத்தத்தின் இரத்தங்கள் குறிப்பிடுகின்றனர். ஜெயலலிதா இருந்தவரை அமைச்சர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் நிர்வாகிகள் மீதும் ஏதேனும் புகார் வந்தால் உடனடியாக அவர்கள் இந்த பொறுப்பில் இருந்து அவர்களை தூக்கிவிடுவார், பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பார். ஆனால் இது போன்ற நடவடிக்கைகளை ஓபிஎஸ் இபிஎஸ் இருவராலும் எடுக்க முடியவில்லை என்பது தெரிந்ததாக ஒன்று. ஏனென்றால் கட்சி இன்னும் அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வரவில்லை. மேலும் இவர்கள் இருவரும் பிறருடைய ஆதரவை எதிர்பார்த்து இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்துதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை அதிமுக பறிகொடுக்க நேரிட்டது. அதே சமயம் திருச்சி மாவட்ட அதிமுக அரசியலும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை என்று மூத்த ரத்தத்தின் ரத்தம் கூறினார். திருச்சி மாவட்ட அதிமுக முன்பை போல இல்லை. 1996 திருச்சியில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் அதிமுக இழந்தது. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் அனைத்து தொகுதிகளையும் இழந்திருக்கிறது. அதிமுகவை திருச்சி மாவட்டத்தில் வழிநடத்த வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் மற்றும் மாநகர மாவட்டம் என்று 3 மாவட்ட செயலாளர்கள் இருந்தும் பயனில்லாமல் போய்விட்டது. குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த வெள்ளமண்டி நடராஜன் திமுகவை சேர்ந்த இனிக்கோ இருதயராஜிடம் 50,000 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அமைச்சராக இருக்கிறார். மற்றொரு புறம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த வளர்மதி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவே ஆர்வம் காட்டவில்லை. அதனாலேயே அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை. 2 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பா குமார் தற்பொழுது மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அவரும் கூட அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள பரஞ்சோதியும் சொல்லும் அளவிற்கு வாக்குகளை பெறவில்லை. மேலும் திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகளிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக. ஏன், அதிமுக ஆட்சி காலத்திலேயே திருச்சியில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இப்படி திருச்சி மாவட்டம் முழுவதும் அதிமுகவின் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. பத்தாததற்கு தற்பொழுது கட்சி நிர்வாகிகளிடம் ஒற்றுமை இல்லை. மாநகர மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. மாவட்ட செயலாளராக உள்ள வெள்ளமன்றி நடராஜன் பகுதி செயலாளர்களை மதிப்பதே கிடையாதாம். பகுதி செயலாளர்களுக்கு சொல்லாமலேயே அவருடைய பகுதிக்கு சென்று கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாராம். நிர்வாகிகளையும் அப்படியே சந்தித்தும் கொண்டிருக்கிறாராம். மேலும் தனது மகனை முன்னிலைப்படுத்த மாவட்டத்தில் 2 நிலையில் உள்ள மற்ற நிர்வாகிகளை அலட்சியப்படுத்துகிறாராம். மேலும் தனது மகனுக்கு பழைய வார்டு எண் 12 கவுன்சிலர் சீட் உறுதி செய்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தன் சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுதே பொன்மலை டேனியல் என்பவர் வெள்ளமண்டி நடராஜன் மீது இதே குற்றச்சாட்டை கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குற்றச்சாட்டு தற்பொழுது மீண்டும் எழுந்திருக்கிறது. ஆனால் வெள்ளமண்டி நடராஜன் வகித்த மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து மரியம்பிச்சையை ஜெயலலிதா மாவட்ட செயலாளராக நியமித்தார். அப்போது மரியம்பிச்சை சிராஜிதீன் என்பவரை மாவட்ட பொருளாளராக நியமனம் செய்தார். உடனடியாக வெள்ளமண்டி நடராஜன் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் திருச்சி அதிமுக சிறுபான்மையினர் மக்களின் கட்சியாக மாறி வருகிறது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிராஜிதனை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கி அவருக்கு சிறுபான்மையினர் அமைப்பின் செயலாளர் பதவியை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று வெள்ளமண்டி நடராஜன் அவர் சமூகத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருகிறார். மாநகர் பகுதியில் இந்த நிலை என்றால் புறநகர் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மாற்று கட்சியை நோக்கி அணிவகுக்க தொடங்கிவிட்டனர். இனியும் அதிமுக தன்னை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் வரும் நாளில் அதிமுக வீழ்ச்சியை சந்திக்க நேரும் என்பது தெள்ள தெளிவாக விளக்கப்படுகிறது. அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.